இன்றைய சூழலில் அரசியல் நிலைப்பாட்டளவில் வெல்ல வேண்டியது நாம் தமிழர் கட்சியே. ஆனால் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவார்களா? வாக்கு செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் வாக்கு பிச்சை கேட்டு உங்கள் வாசல் தேடி வர நாம் தமிழர் தம்பிகள் அனைவரும் தயாராக உள்ளனர். வாக்களிப்போம் நாம் தமிழர். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு நம்மளுடைய பாட்டி அப்பை சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு? திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியம் வளர வைக்கணும்னு ஒரு அணி, திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒழித்து இந்திய தேசத்தை வளர வைக்கணும்னு மற்றொரு அணி. இப்படி அணி அணிகளாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய பார்வை என்ன? மக்கள் எதை எப்போது அணுகுகிறார்கள்? எப்படி வாக்கு செலுத்துகிறார்கள்? ஒட்டுமொத்த அரசியலையும் புரட்டி போட்ட ஆர்கே நகர் தேர்தல் பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆர்கே நகர் தேர்தலில் நடந்தது என்ன? மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள்? பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கூட, திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஆர்கே நகரில் தங்களுடைய டெபாசிட்டை கூட பெற முடியாத அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அழுத்தம் ஏற்பட்டதற்கு உண்மையான காரணம் என்ன? சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்ததா? மக்களுடைய எண்ணத்தை டிடி விஜயநகரம் புரிந்து கொண்டதா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெல்லப்போவது மாநில கட்சிகள் அல்ல, மத்திய கட்சிகள் தான். காங்கிரஸா பாஜகவா என்பதுதான் எதிர்பார்ப்பு. உச்சம் என்ன நடக்கப் போகும் ஒரு திரும்புதான். நாளைய பொழுதை இன்றே திட்டமிடலாம், ஆனால் நாளை நடப்பதை நான்